எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்னைக்கு உள்ள வீடியோவில் ஹேர் கேர் ரொட்டீனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னோட சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோடய சேனலுக்கு நான் உங்களை வரவே இருக்கிறேன். உங்களுக்கு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும், அது ஒருக்கா ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன்ல ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி இப்படி வந்து உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க. ஓகேவா? சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பத்தி பார்க்கலாம். எல்லாருக்குமே ஷைனிங்கான பியூட்டிஃபுல்லான அழகான ஹேர் இருக்கிறது பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. மென்னா இருந்தாலும் சரி, விமனா இருந்தாலும் சரி, ஓகேவா? எல்லாருக்குமே அது ஹேர் விஷயம்னு சொல்றது எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த ஹேரை டேமேஜ் இல்லாமல் ஹேர் க்ரோத் வர்றதுக்கும் ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் எந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு உள்ளதை நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நிறைய நாளாக இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்து எனக்கு ஒர்க் ஆனதுனால உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ஓகேவா? ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், நிறைய ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டாம். அது இது அப்படி இப்படி போட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம பார்க்கலாம். என்னோட ஹேரை பாருங்கள். ஓகே, பாருங்க என்னோட ஹேர் எவ்வளோ சில்கி ஸ்மூத்தாக சாஃப்டாக அப்படியே இருக்கு அப்படின்னு பாருங்க. ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக சில்கியாக ஹேர் வந்து சூப்பராக இருக்கும், ஓகேவா? இது எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, நான் ரெகுலராக என்னோட வீடியோஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், வீட்டில் வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருந்தனால அதுலேருந்து வர டஸ்ட்டு எல்லாம் வீட்டில் வரும். என்னோட ஹேரை வந்து டேமேஜ் ஆச்சு. கொஞ்சம் நல்ல ஒரு ரஃப்பான ஹேராக வந்து மாறிடுச்சு, ஓகேவா? நல்லாவே இல்லை ஹேர் வந்து. அந்த சில்கியான சாஃப்டான அந்த டெக்ஸ்சர் எதுவுமே இல்லை, ரொம்ப டேமேஜ் ஆகிருச்சு. இதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் ஒரு சில விஷயங்களெல்லாம் நான் செஞ்சு பார்த்து ஒர்க் ஆச்சு, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயில் தான் பெஸ்ட்டான ஒரு விஷயம் நம்மளோட ஹேருக்கு. யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க, ஆனால் கோகோனட் ஆயில் தான் பெஸ்ட்டு, ஓகேவா? கோகோனட் ஆயிலையும் நீங்கள் வந்து ஷாப்லலாம் வச்சுருப்பாங்களே வாட்டர் மாதிரி, அதெல்லாம் யூஸே ஆகாது. திக்கான கொழுப்பு எதுவுமே நீக்கப்படாத கோகோனட் ஆயில் கிடச்சிச்சு அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் உங்களோட ஹேருக்கு. கோகோனட் ஆயிலில் ஹேர் ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வாட்டரியாக உள்ளது, நல்லா தூய்மைப்படுத்தி வச்சுருக்குறோம் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. ஹேர் க்ரோத்துக்கு அது வந்து கரெக்ட் ஆகாது, ஓகேவா? ரொம்ப நல்ல பலன் ஒன்றும் இருக்காது, ஜஸ்ட்டு சும்மா அப்படி தேய்க்கிறது மாதிரி தான் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தான் என்னோட அனுபவத்தில், ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சமையலுக்குன்னு தனியாக பேக்கெட்லலாம் வச்சுருப்பாங்க, ரொம்ப கொழுப்பெல்லாம் அதில் அதிகமாக இருக்கும், ஓகேவா? அந்த ஆயில் வந்து வாங்கி உங்களுக்கு ஒரு பாட்டிலில் நீங்கள் விட்டு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க, ஒரு 3 ஸ்பூன். உங்களோட ஹேர் லென்த்தை பொறுத்தது எவ்வளோ உங்களுக்கு கோகோனட் ஆயில் வேணுமோ அந்தளவு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் நீங்கள் கோகோனட் ஆயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள். நான் மாமா எரத்தோட அலோவேரா ஜெல் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட எந்த அலோவேரா ஜெல் இருக்குதோ அந்த ஜெல் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக அலோவேரா ஜெல் க்ரீன் கலரில் இருக்கிறத யூஸ் பண்ணாதீங்க, ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் பார்த்தீங்களா, அந்த அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள். அதில் தான் கலப்படம் வந்து குறைவாக இருக்கும், ஓகேவா? இல்லைன்னா வந்து கலருக்கு தனியாக ஆட் பண்ணி அதுலேயும் ஒரு கெமிக்கல் வந்து சேர்த்துருப்பாங்க. அதை விட கலர் இல்லாமல் இருக்கிற ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற அந்த அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அலோவேரா ஜெல் எந்த அளவு வேணும் அப்படின்னா, இப்போ ஒரு 3 ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துருக்குறீங்கன்னா 1.5 ஸ்பூன் வந்து அலோவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் கோகோனட் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அலோவேரா ஜெல்லில் 2 ஸ்பூனு அலோவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் க்ரீமியாக ஆயிலியாக அப்படி தான் இருக்கும், ஓகேவா? க்ரீமினா ரொம்ப க்ரீமியாக இருக்காது, கொஞ்சம் நல்லா திக்காக வந்து இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரூட்லேயும் சரி, உங்களோட லென்த் ஆஃப் ஹேர்லேயும் சரி, ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட இந்த ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு நல்லபடியாக ஸ்கால்பில் வந்து மசாஜ் பண்ணுங்கள். நெயில் வந்து ஸ்கால்பில் படாமல் பார்த்துக்கோங்க. உங்களோட இந்த ஃபிங்கரோட டிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் மட்டும்தான் உங்களோட ஸ்கால்பில் படணும். நல்லபடியாக ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள், சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். ஹெட்டு மொத்தமாக நீங்கள் ஸ்கால்பில் வந்து மசாஜ் பண்ணணும், ஓகேவா? அது மட்டும் இல்லை, உங்களோட ஃபுல் ஹேர்லேயும் வந்து நீட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். உங்களோட லென்த் ஹேர்லேயும் வரைக்கும் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸுக்கு அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம், ஓகேவா? நான் ஆனால் பொதுவாக ஆயில் ஹேரில் வச்சிக்க மாட்டேன்,
ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிப்பேன். உங்களுக்கு ஆனால் விருப்பம் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், ஓகேவா? அப்படியே வேணும்னாலும் விட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வாஷ் பண்ணி பழக்கம், அதனால வந்து வாஷ் பண்ணிடுவேன், ஓகேவா? ஹேர் ஆயில் ரொட்டீனில் ஆயில் வச்சதுக்கப்புறம் ஒரு 2 hours 1 hour அப்புறமா வாஷ் பண்ணிடுவேன். வாஷ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், உங்களோட ஹேரோட டெக்ஸ்சர் கொஞ்சம் மாறி இருக்கும், ஓகேவா? கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட் யூஸ்லலாம் ரொம்ப பெரிய ஹியூஜ் டிஃப்ரெண்ட் எல்லாம் தெரியும் அப்படின்னு கிடையாது. ஒரு 3-5 times எல்லாம் யூஸ் பண்ணதுக்கு பிறகு நல்ல மாற்றம் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ பாத் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிட்டீங்க, ஓகேவா? அதுக்கப்புறமா அலோவரா ஜெல் ஹேர் வெட்டாக இருக்கிற நேரம் கொஞ்சமாக எடுத்து ஹேரோட லென்த்தில் எல்லாம் நல்லபடியாக அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா? இது மாதிரி ரெண்டு கையிலையும் தேய்ச்சிக்கிட்டு இது மாதிரி இப்படி நல்லபடியாக அப்ளை பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ரூட்டுக்கு வந்து ஒரு சீரம் மஸ்ட்டு. அதுக்கு பயோட்டி அப்படின்னு சொல்கிற பிராண்டோட சீரம் இருக்குது, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான சீரம். ஹேர் ஃபால் உங்களுக்கு இருக்குது, ஹேர் க்ரோத் ஆகலை அப்படின்னா இந்த சீரம் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேர் ஃபால் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகும், ஓகேவா? அந்த சீரத்தை உங்களோட ரூட்டில் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணால் போதும், அந்த சீரம் வாட்டரியாக இருக்கும், ஓகேவா? தனியாக நான் ரிவ்யூ கொடுத்துருக்குறேன், ரொம்ப முன்னாடி உள்ள வீடியோ, ஓகேவா? ரூட்லெல்லாம் நல்லபடியாக அப்ளை பண்ணுங்கள், அப்படியே விட்டுக்கோங்க. எந்த சிப்சிப்பாக எதுவுமே ஒட்டிக்காது, ஆயிலியாக எதுவுமே இருக்காது. அலோவரா ஜெல்லும் அப்படி தான். அலோவரா ஜெல் நீங்கள் அப்ளை பண்ணுறதால உங்களோட ஹேர் ஒத்தையாக அழகாக வந்து சூப்பராக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களோட ஹேர் ரூட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹேர் ஃபால் வராது, ஹேரோட க்ரோத் நல்லாயிருக்கும், ஹேரே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மாறும், ஓகேவா? ஹேரோட வால்யூம் வந்து அதிகமாகும். ஆனால் ஒரு யூஸ் 2 யூஸில் முடிச்சுக்கிட்டு எதுவுமே ரிசல்ட் தெரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது, ஓகேவா? ரெகுலராக யூஸ் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்து கிடைக்கும். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? ரொம்ப நல்ல மெத்தட் பாருங்கள், இது ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் எப்போதுமே என்னோடய ஃபேஸுக்கு கூட கெமிக்கலான ப்ராடக்டெல்லாம் யூஸ் பண்ணி டேமேஜ் எல்லாம் ஆகி அப்புறமா க்யூர் பண்ணுறது நார்மலாக அப்படின்னு நடக்கும். ஆனால் என்னோடய ஹேர் கேர் விஷயத்தில் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன், ஏன்னா என்னோடய ஹேர் வந்து எனக்கு பிடிக்கும், டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஃபேஸுக்கும் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறது, இருந்தாலும் ஒரு சில ரிவ்யூஸ் எல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும், அதனால் அப்படி செஞ்சுப்பேன். ஆனால் ஹேர் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன், ஓகேவா? ரெகுலராக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக, அது மட்டும் இல்லை ஒரு சில்கியாக அந்த டெக்ஸ்சர் வந்து திருப்பி எனக்கு கிடைச்சிருச்சு என்னோடய ஹேரில். இப்போது வந்து ஹேர் நல்லாயிருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும், ஓகேவா? அலோவரா ஜெல்லில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக உள்ள அந்த லீஃபை எடுத்து யூஸ் பண்ணுறதுன்னா அது எல்லாத்தையும் விட பெஸ்ட்டு, ஓகேவா? ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைச்சேன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து ஷாப்பில் தான் வாங்கிக்கணும், வேறு வழி இல்லை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நம்புகிறேன், ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.